நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராம் கடந்த 8 ஆண்டுகளாக பாஜகவில் செயல்பட்டு வந்தார். பாஜகவின் வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் நலன் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை பிரிவின் தலைவராக இருந்த காயத்ரி ரகுராம் சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். அவர் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து அடிக்கடி ட்விட் செய்து வந்தார். பாஜகவை சேர்ந்த டெய்சி, திருச்சி சூர்யா சிவா ஆபாச ஆடியோ வெளியான போது டெய்சிக்கு ஆதரவாக காயத்ரி ரகுராம் ட்விட் செய்தார். இதன் காரணமாக அவரை கட்சியில் இருந்து 6 மாத காலத்திற்கு நீக்கம் செய்து ஜனவரி 3 தேதி பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்தார். இந்த நிலையில் பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறியதுடன் தலைவர் அண்ணாமலை தலைமையை கடுமையாக சாடி காயத்ரி ரகுராம் ட்விட்டரில் பதிவிட்டார். அத்துடன் கனத்த மனதுடன் பாஜகவிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். அத்துடன் அதிமுக, திமுக என எந்த கட்சி அழைத்தாலும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்தால் அந்த கட்சிக்கு சென்று இணைந்து பணியாற்ற தயார் என்றும் காயத்ரி ரகுராம் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். தற்போது ஈரோடு இடைத்தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அக்கட்சியிலிருந்து விலகிய காயத்ரி ரகுராம் சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட சவால் விடுகிறேன், நான் உங்களை எதிர்த்து நிற்பேன், உங்கள் நாடகம் மற்றும் போலி விளம்பரங்கள் டெல்லியில் வெளிவரட்டும், சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா, நான் தோற்றால் 5 நிமிடத்தில் நீங்கள் முதல்வராகி ஆட்சியை மாற்றலாம், நான் தமிழ்நாட்டின் மகள், நீ தமிழகத்தின் மகன், தமிழகமா அல்லது தமிழ்நாடா என்று பார்ப்போம் என பதிவிட்டுள்ளார்.